திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு ஏதுவாக 75 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை மாநில அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இணைந்து வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு, முழு ஊரடங்கு முடிந்த பின்னர் காந்தி மார்க்கெட் மீண்டும் அதே இடத்தில் செயல்படும் என தெரிவித்தார். கோயம்பேடு சந்தை நாளை முதல் இயங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காந்தி மார்க்கெட் செயல்படுவதில் பாதிப்பு ஏதும் உள்ளதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், பள்ளிகளில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக விசாகா குழு ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்தார்.